ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடு வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட புது வேர்ஷனை பற்றி. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ஒரு நியூ அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கிளானுக்கே போயிட்டு வரலாம். அந்த நியூ வில்லேஜ் வந்து இதுதான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு போட் இருக்குது. இப்போ நம்ம அந்த போட்டை திட்டோம்னா என்னோடய மெயின் வில்லேஜுக்கு போயிடும். என்னோடய மெயின் வில்லேஜ்லேருந்து இந்த போட்டை திட்டோம்னா என்னோடய இந்த வில்லேஜுக்கு வருது. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே புதுசாக வரும்போது உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆர்மி கேப் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து எல்லாம் நிறையா புதுசு புதுசாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரிசோர்ஸஸில் எலிக்சர் கலெக்டர், அதுக்கப்புறம் கோல்டு மைன், ஃபில் எலிக்சர் ஸ்டோரேஜ், கோல்டு ஸ்டோரேஜ், அது மட்டும்தான் இருக்குது. டார்க் ட்ரூப்ஸில் இது கிடையாது. பில்டர் பெராக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டார் லெபரேட்டரின்னு ஒன்று. டிஃபென்சஸில் வந்து நிறையா புதுசு புதுசாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வால் வாங்குறீங்கன்னா அந்த வால் வந்து ஒரு செட்டாக தான் வருது. பாருங்கள், ஓகே, இங்கே பாருங்கள், வால் வந்து இப்படி தான் வருது. அதாவது நம்ம நார்மல் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வந்து ஒரே ஒரு வால் மட்டும்தான் எடுத்து அட் டைமில் போடுவோம். ஆனால் ஒரு வாலே இங்கே இவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃபென்சஸில் டபுள் கேனான் மோட்டார், டபுள் கேனான் மோட்டார் இருக்குது. ஆர்ச்சி டவர், புஷ் ட்ராப். இந்த புஷ் ட்ராப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அட்டாக்ஸ் பண்ணும்போது ரிப்ளை காமிக்கிறேன். அதில் பாருங்கள், நிறையா டிஃபென்சஸ் புதுசு புதுசாக இருக்குது. ப்ளஸ் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னா ஜெம் மைனுன்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், ஜெம் மைன் ஆக்சஸ் ஆர் ரேர் டெபாசிட் ஆஃப் திஸ் ஹைலி வேல்யூபிள் ரிசோர்ஸ். மைனிங் ஜெம்ஸ் இஸ் ஸ்லோ அண்ட் ஹார்ட் ஒர்க். ஆனால் அதை வந்து நம்ம வந்து எப்போது அப்கிரேட் பண்ண முடியும்னா டவுன் ஹால் லெவல் 3க்கு போன உடனே தான். இப்போ டவுன் ஹால் லெவல் 3க்கு போகிறதுக்கு எனக்கு 30,000 கோல்டு தேவைப்படுது. இப்போ என்கிட்ட 30,000 கோல்டு இருந்தாலும் நான் வந்து இந்த டிஃபென்சஸ்லாம் வாங்கி வைக்கணும். பில்ட் தி ஃபாலோயிங் திங்ஸ் பில்டிங்ஸ் டு அன்லாக் தி நெக்ஸ்ட் பில்டர்ஸ் பில்டர் ஹால் லெவல். அதாவது நம்ம வந்து இந்த டவுன் ஹாலில் வந்து மேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த டவுன் ஹாலுக்கு போக முடியும். இப்போ அட்டாக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரூப்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். இதுங்க ஒரு செகண்ட், ட்ரெயின் ட்ரூப்ஸில் போய் ட்ரெயினில் போய் ட்ரெயின் ட்ரூப்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஃபினிஷ் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு 3 ஜெம் கேட்குது. நான் 3 ஜெம் யூஸ் பண்ணியிருக்கேன். யா, நான் இப்போ அட்டாக் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுற அட்டாக் மாதிரி கிடையாது. இதில் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அட்டாக்கு. இப்போ பாருங்கள், என்கிட்ட 2 ஆர்மி கேம்ப் இருக்குது, அதனால 2 கேம்போட இதை காமிக்குது. இப்போ நான் வந்து இந்த இதை வந்து அட்டாக் பண்ணுறேன். எல்லா ட்ரூப்ஸையும் அடிக்க விட்றேன். பார்பேரியன் ஒரு ரேஜ் ஸ்பெஷாலிட்டியோடு இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா பார்பேரியனுக்கு வந்து ஆக்ஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், தெரியுதா? ஆக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸலன்ட். நம்ம வந்து இப்போது ஸ்டார் லெபரேட்டரி, அதுக்கப்புறம் எலிசர் போட்டை டெஸ்ட்ரை பண்ணுறோம். இந்த அட்டாக் வந்து 3 மினிட்ஸ் நடக்குது. நார்மல் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து விக்ட்ரி ஆகலை. யார் அட்டாக்கில் வந்து நம்ம 3 ஸ்டார் மட்டும்தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து ஆப்போனண்ட்டும் நம்மளும் ஒரே நேரத்தில் தான் அட்டாக் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள், யார் ரிப்ளை பார்க்கலாம். ஆப்போனண்ட் வந்து 1 ஸ்டார் தான் எடுத்திருக்காரு. ஆனால் நான் வந்து 3 ஸ்டார் எடுத்து இந்த கிளான் அட்டாக்கை ஜெயிச்சிருக்கேன். அதனால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். சூப்பர், யா ரிட்டனும். ஏன்னா அந்த கேனான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. உங்களுக்கு ஒரு ஸ்மால் டிப்ஸ் தரேன், இது எப்படி இதில் ஈஸியாக டிஃபென்ஸை ஜெயிக்கிறதுன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேனானும் இந்த டவுனாலும் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். கேனான் வந்து ஒரு எண்டில் இருக்கும், இந்த பேராக்ஸ் வந்து டோட்டல் கொஞ்சம் வெளியே இருக்கும். இது வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து நான் வந்து இதை டவுனால் வெளியே வச்சுட்டு கேனான் எடுத்து சென்டரில் வச்சிடறேன். அதனால என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து டவுனால் பில்டர்ஸ் ஹாலு, அதுக்கப்புறம் வந்து இந்த பேராக்ஸு, ஆர்மி கேம்ப், ஸ்டார் லெபரேட்டரிஸ், இதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு தான் வர முடியும். அதுதான் ஒரு இதில் மிகப்பெரிய பெனிஃபிட். அதனால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். வேறு ஒரு சிம்பிளான ட்ரிக்கு கிடையாது. பார்த்திங்கன்னா என்கிட்ட 39,000 இருக்குது. இப்போ நான் வந்து இதை அப்கிரேட் தானே, ஆனால் அப்கிரேட் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்.